வணக்கம் நண்பா, இது வந்து குமார் ஆடியோ போர்டு வந்து லெஃப்ட்ரைட் சேனலுக்காக கொடுத்தாச்சு. இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுன்னு சொல்லிருப்பாங்க, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இல்லாது அது வந்து டிலே சர்க்யூட் மட்டும்தான் யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து 6 சேனல் வந்து டிரான்சிஸ்டர் போர்டு, இது அதாவது 1943-5200 அந்த ஐசி கொண்ட போர்டு, இது தொஷிபா ஐசி தான். இது வந்து 6 சேனல், 3 சேனல் நம்மளுக்கு போனதால 3 சேனல் எடுத்துக்கிட்டோம். குமார் ஆடியோ சொல்லதில் 2 சேனல், 5 சேனல் சப்புக்காக 1, 6 சேனல் சரியாக போயிடுச்சு. அது தேவை இல்லாமல் ஏன் அவ்வளோ பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கடைசி வச்சு. இது வந்து 24024 8 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து டிவிடி பிளேயர்ல வரும் போர்டு. இது வந்து 5 வோல்ட்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்க்க போனால் இது வந்து குமார் ஆடியோஸ் போர்டு. இது அதாவது இந்த ஆம்பிளிஃபையர்ல ஏற்கனவே உள்ள போர்டு என்னென்னா சக்தி போர்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து சப்வூஃபருக்கும் தனியாக செக்ஷன். இது வந்து 4 டிரான்சிஸ்டரு, மிச்சம் 2 வந்து ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. இது என்னாச்சுன்னா சப்பு பகுதியில் உள்ள போர்டில் வந்து புகஞ்சிடுச்சு. அதாவது என்னென்ன புகஞ்சதுன்னா 2 ஐசி புகஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டரு அதுக்கப்புறம் டயோடு எல்லாம் புகஞ்சிடுச்சு. அதனால் வந்து இந்த போர்டை எடுத்துகிட்டு இந்த போர்டுக்கு பதிலாக தான் இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். வந்து சக்தி போர்டு வாங்குங்க, நாங்கள் வாங்கினான்னு சொல்ல, ஆனால் சக்தி போர்டில் நிறைய போர்டு இந்த ஃபால்ட் வந்துடுது. அந்த இடத்துல நான் காமிச்ச பாருங்கள், அது எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிருது. சப்பு போர்டில் இல்லை, அதனால் இந்த குமார் ஆடியோஸில் போடுறோம். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா செமையாக இருக்குது, சவுண்டு சூப்பராக இருக்கும், பக்காவாக சப்பு போர்டு சவுண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே நண்பா.